வடமாகாணத்தில் யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் வடமாகாணத்தில் அரசியலில் ஈடுபடக்கூடிய பலர் பெரும்பாலும் இந்த போராட்டம் என்ற வார்த்தையை அரசியல் லாபம் ஈட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறதை காண முடிகின்றது. இது சரியா? ஓ, நல்ல ஒரு கேள்வி. கடந்த 14 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போராட்டத்தை அரசியலுக்கு பாவிக்கிறோம் என்ற கோஷத்தை வைக்கிறவர்கள் வந்து ஏன் ஒரு ஒரு பேரெழுச்சியான ஒரு போராட்டம் அங்கே இடம்பெற இல்லை? நாங்கள் எழுக தமிழ் என்ற பொங்கு தமிழுக்கு பிறகான சூழலில் நீங்கள் வடக்கு மாகாணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் பேரவை என்ற ஒரு பேரவையை கட்டைக்குள்ளே எழுக தமிழ் நிகழ்வுகள் ரெண்டு செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு P2P என்று சொல்லுகிற பொத்துவில் தொடக்கம், பொலிகண்டி வரையிலான பேரெழுச்சி மக்கள். ஆனால் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் அந்த செயற்பாட்டு ரீதியில் 2010 இருந்து ஒரு மாவீரர் தினமாக இருக்கலாம், திரிவேணண்ணாவினுடைய அகிம்சையை உலகத்து போதித்த திரிவேணண்ணாவினுடைய நினைவேந்தல் நிகழ்வுகளாக இருக்கலாம், அன்னை பூபதியினுடைய நினைவேந்தல் நிகழ்வுகளாக இருக்கலாம், வெடுக்குநாரி, குருந்தூர் மலை போன்ற இந்த இடங்களில் நடைபெறுகிற போராட்டங்களாக இருக்கலாம், தையிட்டியில் அப்பாவி மக்களுடைய 150 பரப்பு காணியை, 15 ஏக்கர் காணியை பறித்து ஸ்ரீலங்கா இராணுவம் கட்டியிருக்கிற அந்த பிகாரைக்கு எதிரான போராட்டமாக இருக்கலாம், இன்றைய தினம் மண்டதீவில் நடைபெற்ற போராட்டமாக இருக்கலாம், காணி சுயரிப்புக்கு நேவி போய் அப்பாவி மக்களுடைய காணிகளை அந்த காணியை அபகரிக்கிற அந்த போராட்டமாக இருக்கலாம். இதுகள்லாம் போராட்டம். இந்த போராட்டத்தை முன்னணி செய்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசிக்கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் நான் சொல்ல வரேன், கேட்க வர கேள்வியும் அதுதான். இன்றைக்கு நாங்கள் ஒரு இந்த இவர் நானும் ஒரு போராட்டம், நாங்கள் கையெழுத்து போராட்டம் உண்டு. தெல்லிப்பல பிரதேச செயலத்துக்குள்ள உங்களுக்கு தெரியும் புராதன ஆலயங்கள் ரெண்டு, கீரிமலை சிவன் கோயில், மாவட்டபுரம் கந்தசாமி கோயில், அதே போல அந்த பிரதேச செயலத்துக்கு முன்னால துர்க்கியம்மன் கோயில், இந்த மெட்டதிச ஆலயங்கள் எல்லாம் இருக்குது. இவ்வாறு இருக்கிற இடத்துல வந்து தையிட்டியில ஒரு மதுபான சாலையை திறக்கிறதுக்கு மாத்தல ரத்தோட்டையில இருக்கிற ஒரு லைசன்ஸை கொண்டு வந்து அங்க துறக்கிறாங்க. இவருடைய தந்தை பேரன் எல்லாரும் தந்தை செல்வா, எல்லாடி தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற மாவை சேனாதிராஜா இருக்கிற இடத்துல எட்டி பார்க்கிற தூரத்தில் இருக்கு. சரிதான், இந்த போராட்டத்துக்கு ஐயாவும் வந்து இறங்குறார். பாவம், அவருக்கு ஒரு 2100 கையெழுத்து நான் வலிவாகம் வடக்கில் காங்கிரஸ் சுந்தரில் எடுக்கிறேன். அந்த போராட்டத்துக்கு நான் சொன்னேன், ஐயா அதிலேயே வச்சு கேட்டேன், ஐயா ஒரு 150 பேர் இதில் கொண்டு நீங்கள் இந்த போராட்டத்தை தயார்படுத்தி இருக்கணும், தமிழரசு கட்சிக்கு வீடு என்று சொல்லி சேனம் வீட்டுக்கு இருந்து கீறி போட்டு போன அரசியல் இன்றைக்கு உங்களை ரோட்டுக்கு வர வச்சிருக்கு, இந்த போராட்டத்தை தயவு செய்து நாங்கள் தயார்படுத்தி இந்த மக்களை A9 ரோட்டில் நீங்கள் அறிவியல் நகரில் இருந்து கிளிநொச்சி வந்து வெறும் 1.52 கிலோமீட்டர் 17 மதுவான சாலைகள் துறக்கப்பட்டு சரிதான். இதன் சான்றாதாரங்கள் படத்தோடு நான் போய் ஒரு நாள் மினக்கட்டு இந்த படங்களை எடுத்துக்கொண்டு வந்தேன். கீரிமேல என்ன கிளிநொச்சியில் சிவன் கோயிலை சுற்றி 4 சாராய கடைகள் இருக்கு, 64 சாராய கடை இருந்ததாக சொல்லிக்கொண்டு கிளிநொச்சியில் ஒரு சாராய கடையும் இல்லை என்று சொல்லுகிறோம். ஒரு அரசியல்வாதி இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கலாம், இது நடந்து முடிஞ்சிருக்கு. ஏன் இவர்களுக்கு இந்த போராட்டங்களை செய்ய முடியல? இந்த அரசியலில் நாங்கள் ஒரு தயார்படுத்தலை ஏற்படுத்தி கொண்டு வந்து இந்த போராட்டம் என்பது வந்து மக்களுக்கானது. இன்றைக்கு நான் கையெட்டி போராட்டம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கானது என்று சொல்லி போட்டு கட்சி ஒதுங்க முடியுமா? 10 பேரோ 15 பேர் தான் போராடுறோம். ஆனால் 55,000 வாக்குகளை யாழ் மாவட்டத்தில் பெற்று அங்கே இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தலைமை வாங்குறான் தான் 55 பேருக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு பேருக்கும் ஆக குறைஞ்சது 4 வழக்கு இருக்கு. சரிதான், இந்த அரசியல் போராட்டத்தை தயார்படுத்துறேன்டா, நாங்கள் முதல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்.